நரம்பு தோட்டத்துல ஃபுல்லா பூச்சி கடிச்சு வெள்ளம் எல்லாம் வீணா போயிடுச்சான். காட்டன் லோடு எல்லாமே எரிஞ்சு வீணா போயிடுச்சு. என்னங்க இந்தங்க காஃபி குடிங்க. நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம்? காஃபி குடிக்கிற மனநிலைமையில இப்ப நான் இல்ல. அண்ணே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அசோக் சொன்ன மாதிரி நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. நடந்ததை மறந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணே, அதை செய்யலாம். நீங்க இப்படி உடஞ்சி உட்கார்ந்துருக்கிறத என்னால பார்க்க முடியலண்ணே. நான் உடஞ்சி உட்கார்ல ஜனா, இப்படி உட்கார என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன காரணமா இருக்கும்? எல்லாம் நேரம் தான். அதே காரணம் தான் எனக்கும் தோணுது. ஆனா உங்களை மாதிரி அதை சாதாரணமா கடந்து போக கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. அசோக் இன்னைக்குன்னு பார்த்து ஏன் முக்கியமான வேலையா வெளியில போனோம்? அங்க ஆரம்பிச்சது தடங்கள். நான் போக கூடாதுன்னு தடுக்க என் செருப்பு அறந்துருச்சு. ஆனா நாம அத மதிக்காம கிளம்பணும், ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. அடுத்தது ஊர்ல இருக்கிற மத்த தோட்டத்துக்கு வராத பிரச்சனை நம்ம தோட்டத்துல மட்டும் ஏன் நடக்கணும்? இத்தனை வருஷமா ஒரு பிரச்சனையும் வராத நம்ம காட்டன் மில்லுல திடீர்னு எப்படி தீ பிடிக்கும்? இது எல்லாத்தையும் விட நடந்த அந்த பிரச்சனை எல்லாமே ஒரே நாள்ல ஒரே நேரத்துல நடந்திருக்கு. நேரமோ விதியோ இல்ல அந்த கடவுளோ நமக்கு ஏதோ சொல்ல நினைக்குது. இதையும் நாம யோசிக்காம மதிக்காம கடந்து போனோம்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நம்ம மொத்த குடும்பமே இல்லாம கூட போகலாம். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? அண்ணே நீங்க யோசிக்கிறது சரின்னே வச்சுப்போம். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணே. தெரியல எனக்கு இப்ப இதுக்கு பதில் தெரியல. ஆனா நாம அந்த பதில தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை நாம காப்பாத்திக்கணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஆமா அவரால் மட்டும்தான் முடியும். பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. அது வேற யாரும் இல்ல, காலன். காலனா? மகாகாளி என்ன வேணும் உனக்கு? ஐயா
குடும்பமானும் போயிடக்கூடாதுன்னு தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போகாம இங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். வந்த விஷயத்த மட்டும் சொல்லு ஐயா. ஒரு வாரமா என் பொண்டாட்டிய காணும்யா. எங்க போனா என்னன்னு எதுவுமே தெரியலையா. ஐயோ ஐயோ, கட்டியவள் தொலைந்தால் போதும் என்று நினைக்கும் கலிகாலத்தில் இப்படியும் ஒரு மானிடன் விட்டது பீடை என்று சந்தோஷப்பட வேண்டியது தானே? இல்லங்கய்யா, என் மனைவி என் மேல உயிரியே வச்சிருக்காங்க ஐயா. நானும் அவன் மேல உயிரை வச்சிருக்கேங்க ஐயா. நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை சொல்லாமல் சொல்கிறாயா மானிடனே? உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொள். அம்மா தாயே, அவள் எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்கம்மா. ஓம் காளி, ஓம் மகா கமண்டல காளி, ஓம் ஜெயமந்திர காளி, ஓம் உக்கிர காளி, ஓம் ஓங்கார காளி, இடை பிங்களையாய் இருப்பாய் இருப்பாய், கஷுமனை என்னும் நாடி நீயே என் தேவி, உக்காலமும் அறிந்த மகா காளி, எதிரில் இருப்பவன் மன கஷ்டத்திற்கு பதில் என்ன சொல்லு தாயே? மானிடா, உன் நம்பிக்கை வீண் போனது. அவள் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. அவளை தேடுவதை விட்டு விட்டு கலிகாலத்திற்கு ஏற்றாற் போல் வாழ கற்றுக்கொள். செல். ஐயா, என்னையா சொல்றீங்க? அவளுக்கு அவள் சந்தோஷம்தான் முக்கியம் என்று நினைத்து விட்டாள். உன்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டாள். இனி எக்காலமும் உன்னிடம் திரும்பி வரவே மாட்டாள். நீ போகலாம். ஐயா, ஐயா ஐயா சொல்லிட்டாருல, கிளம்பு. இல்லம்மா, என் பொண்டாட்டி என்னை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாமா? அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீயும் அவளும் சேர்ந்திருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் உனக்கு இல்ல. அவ ஏமா என்ன விட்டு போகணும்? நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேம்மா. மானிட பிறப்பு உண்மையை அவ்வளவு சீக்கிரம் நம்பாது. போய் அதை எடுத்து வா. மானிடா, சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே சாலச் சிறந்தது. தெரிந்த பின்பு உன் வாழ்க்கை நரகமாகும். விதியை யாரால் வெல்ல முடியும்? உன் நம்பிக்கைக்குரிய மனைவி எங்கே இருக்கிறாள், என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நீயே பார்க்கப் போகிறாய். கண்ணீர் விட தயாராக இரு. ஜெய் கமண்டல காளி, ஆதிசக்தி ஓங்கார ரூபிணியே, மானிடனின் மனைவியை கண்முன்னே காட்டி அவளின் சகல கட்டுக்களையும் அவள் தெரிந்து விடுத்தாயே. ஜெய் கமண்டல காளி. மானிடா, உன் உயிருக்குயிரான மனைவி செய்யும் காரியத்தை பார். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். இது என் பொண்டாட்டி இல்ல.
அவ என்ன ஏமாத்த மாட்டா. நாங்க 7 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். டேய் கமண்டலக்காரி, மானிடா, தெரியக்கூடாத விஷயத்தை தெரிந்து கொண்டதும் என்ன நிலைக்கு ஆளானாய் பார்த்தாயா? உன் மனைவிக்கு உன்னுடன் வாழ கொடுத்து வைக்கவில்லை என்று எண்ணிக்கொள். அவள் செய்த பாவத்திற்கு நிச்சயம் தண்டனை உண்டு. கொச்சாயி, இவனுக்கு உண்மையும் விளங்கிவிட்டது. கொடுத்த காலமும் முடிந்து விட்டது. வெளியே அனுப்பு. கிளம்பு. உனக்கு இங்க இதுக்கு மேல இடம் இல்ல. கிளம்பு. அம்மா, இல்லம்மா, போன்றல்ல. ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் உக்கிரக்காளி. காளிக்கு பிண்டமாக போவதற்கு சம்மதம் தானே? சம்மதம். கொச்சாயி, சொல்லுங்க ஐயா. இவள் புருஷனை பொறுத்த மட்டில் இவள் முடிந்து போன கதை. ஆமாங்க ஐயா. இவளோ இன்று இரவு முடிய போகும் கதை. சரிங்க ஐயா. பலி கொடுப்பதற்கு முன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து இவளை தயார் செய். உத்தரவுங்க ஐயா. கமண்டலக்காளி, எவ்வேளை மறந்தாலும் காளி வேளை மறவேன் தாயே. உனக்கு சேர வேண்டிய காணிக்கை தயாராக இருக்கிறது. நடுநிசி வேளையில் பலி கொடுக்கிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள் தாயே. ஜெய் கமண்டலக்காளி. பஞ்சாயத்துல நம்மளை இப்படி வச்சு அவமானப்படுத்திட்டானுங்களே. எங்க கௌரிக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. சின்னத்தான் படிச்சு போலீஸ் வேலைக்கு வந்தீங்களோ. இந்த சரவண மத்தவங்களை டென்ஷன் படுத்திதான் பழக்கம். ஆனா தம்மா துண்டு சுண்டக்கா புள்ள நம்மள டென்ஷன் படுத்திருச்ச. போயும் போயும் ஒரு சின்ன புள்ள அசிங்க படுத்திருச்ச. Oh!
இதெல்லாம் சும்மாவா? எவ்வளவு தைரியம் இருந்தா எம்மாவோட கோயிலுக்கே போட்டு போடுவாங்க. நம்ம கௌரியையும் சும்மா சொல்லக்கூடாது. யாருக்கும் தெரியாத ஆறுசாமி வாத்தியார புட்டு புட்டு வைக்கிறான். பயந்துட்டியா? பஞ்சாயத்துல அப்படி பேசுன, இப்போ அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற. இவ்வளவு நாளா எங்க இருந்த? நான் வந்ததுல இருந்து இந்த ஊருக்குள்ள உன்ன பார்த்ததே இல்லையே. இப்படி ஒரு அழகான பொண்ண எப்படி நான் மிஸ் பண்ண? எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இப்பவே இதே இடத்துல வச்சு உனக்கு அப்படியே தாளி கட்டி. இப்ப ஒண்ணும் மோசம் இல்ல, என் கூட நீ வந்துரு, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கலாம். சார் நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு. பாரா, அந்த குட்டி குரங்கு கூட சேர்ந்துருக்கு பஞ்சாயத்துல என்ன தப்பா பேசுங்க. அதுவும் உனக்கு தப்பா தெரியலையா? அதுவும் ஒரு போலீஸ்காரன அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுனீங்க, அது தப்பு இல்லையா? நீங்க ஒரு தப்பான பொம்பளை பேச்சு கேட்டு அம்மன் கோயில மூட பார்த்தது பெரிய தப்பு தானே? நாங்க முறையா சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆளுதான் அழகா இருக்கான்னு பார்த்தா பேச்சும் நல்லா தான் பேசுறேன். என்ன அசிங்கப்படுத்தின உங்களை ஏதாவது பண்ணணும் தான் யோசிச்சேன். ஆனா உன்னை பக்கத்துல பார்த்த உடனே என் மைண்டே மாறிடுச்சு. எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கும், ஒன்னு அனுபவிக்கிறது, இன்னொன்னு அனுப்பி வைக்கிறது. இப்போ உன்னை அனுபவிக்கணும்னு தான் தோணுது. எப்படி வசதி சார்? ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவீங்க? அந்த மாசாணி அம்மன் இதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கான். கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? வா வா வா, கைய விடுங்க சார். சார் விடுங்க, நான் சொல்றேன். என்ன அசிங்கப்படுத்தின உன்னையும் சரி, அந்த குள்ள கத்திரிக்காவையும் சரி, உங்களை நான் சும்மா விட போறேன். விடுங்க சார். என்ன அசிங்கப்படுத்துனீங்கல்ல, நான் வெளியில தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணுங்க. அப்பா சேசிங்க, சரி அதையும் பார்த்துறேன்.
Oh, my God.